Hi friends, in this video, senaikizhangu fry eppadi seiyalangiradha paakalam. Oru plate-la 2 teaspoon alavukku milagai thool, kaarathukku thagundha maari seithukonga. 1/2 teaspoon manjal thool, 1 teaspoon garam masala thool, 1 teaspoon seeragathool, 1 teaspoon kothamalli thool seithukalam. Seeragathool illa appadina 2 teaspoon alavukku kothamalli thool seithukonga. 1 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூடவே டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு fish fry மசாலாக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டா கொஞ்சமா lemon juice ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுக்கும் அதுக்காக தான் சேனக்கிழங்கு நமக்கு தேவையான ஷேப்ல கொஞ்சமா தடிமனா கட் பண்ணிட்டு தண்ணியில கொஞ்சமா உப்பு மஞ்சள் சேர்த்து 50% வரைக்கும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் Boil panna senaikizhangu ready panni vechirukra masala la seithu nalla mix panni vittukalam masala ellame senaikizhangu la nalla coat aganum adu varaikkum nalla kalandu eduthukalam indha recipe rasam sadam sambar sadam mor kulambu puli kulambu indha maadhiri recipes ellame side dish ah vechi saapradhukku nalla irukum indha alavu nalla kalandadhukku apparama idhula 1 spoon alavukku arisi maavu seithu nalla kalandu vittukalam அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கறீங்க அப்படினா டிஃபரண்ட் டிஃபரண்டான ஷேப்ல கட் பண்ணி செஞ்சு கொடுக்கும்போது நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இத நல்லா mix பண்ணிட்டு 1 மணி நேரம் இல்லட்டி 1/2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வெச்சிரலாம் அப்பதான் மசாலா எல்லாமே சேனக்கிழங்குல நல்லா இறங்கி வரும் டேஸ்டாவும் இருக்கும் அரமன் நேர கழிச்சு பாக்கும்போது மேல இருக்கிற மசாலாலாம் லைட்டா dry ஆன மாதிரி இருக்கும் பட் கீழ வந்து தண்ணி விட்டு வந்திருக்கும் இதல 1 ஸ்பூன் அளவுக்கு corn flour மாவு சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எல்லாம் எதுமே சேக்க தேவையில்ல அதுல இருக்கிற தண்ணியே கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி corn flour மாவு சேக்கும்போது மசாலா எல்லாமே பிரிஞ்சு வராம இருக்கும் corn flour மாவுக்கு பதிலா மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா ஒரு panல கொஞ்சமா oil சேர்த்துட்டு oil heat ஆனதுக்கு அப்புறம் mix பண்ணி வச்சிருக்க சேனக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் medium flameல வெச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் எல்லா சைடுமே ஒரே மாதிரி crispiness-ஆ வரும் ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் மசாலா எல்லாமே உதிராம கிடைக்கும் நல்ல crispiness ஆக வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு நல்ல திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்ளோதான் சூப்பரான சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இத ப்ளேட்ல எடுத்து போடும்போது ஒரு சவுண்ட் கேக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching